அனைவருக்கும் வணக்கம். அந்த இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத தான் இங்க நீங்க பார்க்க போறீங்க. இப்போ மாவட்ட வாரியா தாலுகா வாரியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்வியூ டேட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அவர் பணிபுரியும் பொழுது என்னென்ன பணி ஆற்றுகிறார், அவருக்கு என்னென்ன சான்றிதழ்கள் வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, வேலூரில் அந்த வேலூர் கோட்டைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேலூர் சிப்பாய் கழகம்னு ஒன்று நடந்ததுப்பா, எப்போ நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1806 நடந்தது அப்படின்னு சொல்லணும். இங்கே சொல்கிறாங்க இந்தப்பா படிப்பா அப்படிங்கிறாங்க. எல்லை மோதலுக்கு பிறகு சீன பொருட்களை தவிர்க்கும் இந்தியர்கள்னு இருக்குது, இதை படிப்பான்றாங்க. நீங்களும் ஓகேன்னு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேப்பா வச்சுருக்குப்பா பேப்பரை அப்படின்ருவாங்க. பேப்பரை சுருட்டி அவங்க கீழே டேபிள் கீழே வச்சுருவாங்க. இப்போ நீ படிச்சு இல்லை அது எந்த பேப்பர்னு கேட்பாங்க. ஸோ இதை அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். இது போல் உங்களோட இன்டர்வியூ சம்மந்தமான இன்னும் என்னென்ன ஃபார்மேட்லலாம் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது கிராம உதவியாளர் நேர்முக தேர்வுக்கு எல்லாருக்குமே அழைப்பு கடிதம் வந்திருக்கு, ஒரு சில பேரை தவிர அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த நேர்முக தேர்வுக்கு நம்ம போயிட்டு என்ன மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நாம் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது என்னதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் பணிக்கு உங்களை வந்து ஒரு 3 நபர்கள்லேருந்து 4 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ பேனல் இருக்கும், அதில் உட்கார வைப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும், முக்கியமான சான்றிதழ்கள் என்ன, அப்புறம் முன்னுரிமை சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்போம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டேஜஸ் சொல்லியிருப்போம், ஒரு 7 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது 7 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அதில் ஏற்கனவே சொன்னதில் வந்து பார்த்தோம்னா அந்த 3-4 நபர்கள் இருக்கிற ஸ்டேஜில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதில் அங்கே இன்டர்வியூ பேனலில் போய் நம்ம உட்காரும் பொழுது அந்த இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தரை பற்றியுமே இது வந்து எல்லாருக்குமே வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. இப்போது மாவட்ட வாரியாக தாலுக்கா வாரியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்வியூ டேட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. சில மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு 22ஆம் தேதி இருக்குது, சில மாவட்டத்திற்கு வந்து 25ஆம் தேதி, சில மாவட்டம் 30ஆம் தேதி, சில மாவட்டம் 2ஆம் தேதி, அடுத்தது ஜனவரி 2, ஜனவரி 4, ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் கூட இன்டர்வியூ வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ இன்டர்வியூ பேனலில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, நிறைய கோணங்களில் கேட்க போகிறாங்க. அந்த கோணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ மாவட்டம் தாலுகா வாரியாக கேள்வி கோணங்கள் என்னென்ன மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறோம், கேள்வி கோணங்களில் என்னென்ன மாற்றம் இருக்க போகுது அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக எங்கேருந்தும் படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது, நீங்களே உங்களை பற்றி ஒரு அசம்ஷன்லையும் போக வேண்டியது இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சில இடத்துங்களில் நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், கிராம நிர்வாக நடைமுறைகள் சம்மந்தமாக நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் கிராம நிர்வாக அலுவலர் விஏஓவினுடைய பணி நியமனம், அவர் பணிபுரியும் பொழுது என்னென்ன பணி ஆற்றுகிறார், அவருக்கு என்னென்ன சான்றிதழ்கள் வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த கணக்கேடுகள் என்னென்ன அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த கிராம உதவியாளராக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றதுனால அந்த உதவியாளருக்கு என்னென்ன பணிகள் கடமைகள் இருக்குங்கிறதையும் நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே தெரிஞ்சிடும். அப்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நிச்சயமாக அந்த இன்டர்வியூட்ட எதிர்கொள்வீங்க. இதிலேருந்து ஏதோ ஒரு கோணத்துலேருந்து கேள்விகள் வரும், புரியுதுங்களா. ஸோ அப்போ இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டாவது, உங்கள் மாவட்டம் தாலுகா நீங்கள் பிறந்த கிராமம் நீங்கள் பணிக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய கிராமம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஈரோட்டில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா ஈரோட்டில் தான் தந்தை பெரியாரும் பிறந்தார் இல்லையா. அப்போ பெரியார் பிறந்த மண் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஈரோடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அது மாதிரி பிரபலமான நபர்கள் இருப்பாங்க. அப்புறம் இப்போதைக்கு அமைச்சர்கள், உங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாகவோ எம்எல்ஏக்களாகவோ இருக்கலாம். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த துறை சார்ந்து இருக்கிற ஒரு அமைச்சர், நம்ம மாவட்டத்தை சார்ந்து ஒரு துறையில் ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சர் யாருன்னு தெரியுமா, அந்த எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேள்விகளை எதிர்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமான இடங்கள், உங்களுடைய மாவட்டம் அல்லது உங்கள் தாலுக்காவிலேயே ஒரு பிரபலமான இடங்கள் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி கூட அவங்க கேள்விகள் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சில மாவட்டங்களில் வந்து பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம்னு இருக்கும்.
சில மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வேலூரில் அந்த வேலூர் கோட்டைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேலூர் சிப்பாய் கழகம்னு ஒன்று நடந்ததுப்பா. எப்போ நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1806 நடந்தது அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அந்த பிரபலமான இடங்கள்ங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுதாரர்களுடைய எண்ணிக்கை, இது எதுக்காக தெரியணும் அப்படின்னா, நாங்கள் என்ன செய்யுங்க ரேஷன் பணிக்காக போகிறோம், நாங்கள் போக போகிறது கிராம உதவியாளர் பணிக்கு. ஆனால் ரேஷன் கார்டை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நாம் வந்து கிராம உதவியாளராக பணிபுரியும் போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரேஷன்தாரர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சாதான், அங்கே நீங்கள் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வேஷ்டி சேலை கொடுக்குறாங்கல்ல, அது எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை வச்சு தானே முடிவு பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கிறனால அந்த ஊரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ நீங்கள் பிறந்த ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இதே ப்ராசஸில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் ஊரில் எப்படி ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பற்றி சொல்லணும்ல அதனால். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களை பற்றிய சில புரிதல்களும் தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாம் என்ன நினச்சிட்டு போவோம் இன்டர்வியூக்குன்னா, அந்த கிராம நிர்வாக நடைமுறைகள் சம்மந்தமாக ஏதாவது கேட்டுருவாங்க, அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு போனோம்னா அப்படிலாம் அப்படியும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சில கேள்விகள் பர்சனலாக கேட்பாங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ பிகாம் படித்தேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, பிகாமில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு பர்சன்டேஜ் ஞாபகம் வரணும், நான் 66% வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ பிகாம்னா காமர்ஸ் தானே படிச்சிங்க, காமர்ஸோட கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேயா? அப்புறம் உங்களுடைய எய்மை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க ஆனால் அது ஆக முடியல, இருந்தாலும் இந்த வேலைக்காக வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுடைய எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ டாக்டர் ஆகணும் தான் சார் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படியா, அப்படின்னா டாக்டர் தொழிலில் அதாவது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையெலாம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு டீன் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களோட எய்ம் இல்லையா, அது ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காம எப்படி அந்த எய்முக்கு போட்டி போட முடியும்? ஓகேவா? அப்படி இல்லை, நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது இந்திய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் உங்கள் எய்ம் எது சொல்கிறீங்களோ அதை கூட அவங்க க்வெஸ்சனாக மாற்றுவாங்க. புரியுதா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஹாபீஸ். ஓகேயா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஹாபீஸ்ன்னு கேட்குறாங்க, நீங்கள் பாட்டுக்கும் அந்த இடத்துல என்ன ஹாபீஸ் தானே கேட்குறாங்க, நம்மளை பற்றி நமக்கு தெரியும்ல அப்படின்ட்டு, எனக்கு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்றீங்க. ஸோ யாரோட மியூசிக் கேட்குறது பிடிக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, எனக்கு இளையராஜா மியூசிக் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. அப்போனா என்ன கேள்வி வரும்னா, அப்போ இளையராஜா இசையமைத்த முதல் படம் எதுன்னு கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு பதிலை சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபீல்டை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து உங்களோட ஹாபீஸாக அதை எடுத்து சொல்லிடக்கூடாது. சொன்னீங்கன்னா அங்கேருந்தும் கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்கிறது இருக்கும். ஓகேயா? அந்த மாதிரி. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸும் அப்படி தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறம் ஃபேமிலி டேட்டா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்ற டேட்டாஸ் தெரிஞ்சுருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறீங்க, இவ்வளோ லேண்ட் இருக்குன்னா எவ்வளோ வந்து நிலவரி உங்கள் குடும்பத்தார்கள் விஏ அலுவலகத்துக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய நிலப்புலங்கள், உங்களுடைய வீடு, இதுக்கான வரி, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் உங்களை பற்றின புரிதல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது விவசாய கால்நடை பணிகள் சார்ந்த நடைமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து காடு இருக்குது, உங்கள் அப்பா பேர்லையோ உங்கள் தாத்தா பேர்லையோ இருக்குன்னா, ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறீங்கன்னு கேட்கலாம். நான் கட்டுறது இல்லை, எங்கள் அப்பா தான் கட்டுறாரு, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அப்போ அக்யூரேட்டாக சொல்லணும், இவ்வளோ லேண்டு இருக்குது, இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு. அப்புறம் வருஷம் வருஷம் வீட்டுக்கு குடிநீர் குழாய் மூலமாக வழங்குறோம் இல்லையா, அந்த வாட்டர் டேக்ஸாக எவ்வளோ பே பண்ணுறீங்க வருஷத்துக்குன்னு கேட்கும்போது அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் கட்டலைன்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றதையும் அங்கே வந்து கேட்க வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறோம், உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து கத்தாரில் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அந்த போட்டியில் இப்போ ஃபைனலுக்கு யார் போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஃபைனல் முடிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? அப்போ ஃபைனல் முடிஞ்சு போனவுடனே இந்த உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றாங்க, எந்த நாட்டுக்காரங்க வெற்றி பெற்றாங்கன்னு கேட்கும்போது நீங்கள் அதை பதிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு என்ன நியூஸ் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறையை வந்து கொடுத்துருக்குறாங்க, அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவரை பற்றி கூட, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு
ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, மினிஸ்டர் போஸ்டிங், எந்த துறையில் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி சொல்லணும். இல்லைனா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, அந்த நாட்களுக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். ஏன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ பேனலில் வந்து உட்காடுறவங்களுடைய மனநிலைமை எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இன்டர்வியூவில் என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு ஒரு ஃபார்மேஷனோடலாம் வரமாட்டாங்க. ஓரளவுக்கு தான் அந்த ஃபார்மேஷன் இருக்கும். சில கேள்விகள் எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல அவங்க யோசிக்கிறத வச்சு கேள்வி கேட்டுருவாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த யோசனைலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கிங்க, நான் காலையில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்புறேன், குளிச்சுட்டு கிளம்பி இன்டர்வியூ இன்றைக்கி போய் எல்லோரையும் இன்டர்வியூ பண்ணணும்னு கிளம்பும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், டிவி பார்க்குறேன், எங்கள் வீட்டில் டிவி ஓடுது, டிவி பார்த்துட்ருக்கேன். அந்த டிவியில் ஏதோ ஒரு நியூஸ் சேனல் வச்சு பார்த்துட்ருக்கேன், அன்றைக்கினு ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், வந்துட்டு என்ன பண்ணுவேன், அந்த கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட. ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டில், அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம ஒன்றும் பார்க்காம வந்திருப்போம், நம்ம நியூஸ் பார்க்காம வந்திருக்கலாம், இல்லை நேற்றைய நியூஸை நம்ம பார்க்காம வந்திருக்கலாம். இப்படி வந்ததுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோமா, அவங்க என்னப்பா இன்றைக்கி தான் நடந்தது, இன்றைக்கி நடந்தது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் நம்ம அந்த என்றைக்கு எக்ஸாம் இருக்கோ அன்னை நாள் வரைக்குமாவது சில அப்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த அப்டேஷன் இல்லை அப்படின்னா அந்த கேள்விகளை எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பதிலளிக்கணும்னா, நீங்கள் வந்து வெறும் மெமரி பண்ணிட்டு போகணும், எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதோட மட்டும் போகக்கூடாது. அது ஒரு 50%னா, இன்னொரு 50% உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும். ஓகேவா, உங்களை அந்த டைமில் ட்விஸ்ட் பண்ணி க்வெஸ்சன் கேட்க தான் முயற்சி பண்ணுவாங்க அதிகமாக. நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க, அந்த பதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் எடுப்பாங்க, அந்த பதிலிருந்து இன்னொரு க்வெஸ்சன் எடுப்பாங்க. இப்படி உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ உங்களை வந்து இன்டர்வியூ பேனலுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க, டூ வீலர் ஓட்டி காட்ட சொல்லியிருப்பாங்க, அப்புறம் சைக்கிள் ஓட்டி காட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை பேப்பர் கூட படித்து காட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து பேப்பர் கூட படித்து காட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பேப்பர் படிக்கும்போது அந்த பேப்பரை வந்து அவங்க ஒரு கண்டென்ட்டை வந்து ஏதோ லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே, இப்படி இப்படி கொடுத்து படிக்க சொல்கிறாங்க, இந்தப்பா படிப்பா அப்படிங்கிறாங்க. எல்லை மோதலுக்கு பிறகு சீன பொருட்களை தவிர்க்கும் இந்தியர்கள்னு இருக்குது, இதை படிப்பான்றாங்க. நீங்களும் ஓகேன்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேப்பா வச்சுருக்குப்பா பேப்பரை அப்படின்ருவாங்க. பேப்பரை சுருட்டி அவங்க கீழே டேபிள் கீழே வச்சுருவாங்க. இப்போ நீ படிச்சு இல்லை, அது எந்த பேப்பர்னு கேட்பாங்க, எந்த கம்பெனி பேப்பர், ஹிந்துவா, தினமணியா, தினத்தந்தியா, தினகரனா, தினமலரா, இப்படி கேட்டுருவாங்க. ஐயோ அதை பார்க்காம படிச்சிட்டமே அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வரும் உங்களுக்கு, புரியுதா. படிக்க சொன்னாங்க நான் மட்டும் படிச்சிட்டேன், அவ்வளோ அதெல்லாம் நான் கவனிக்கல. அதே போல் சைக்கிள் ஓட்டி காட்டும், நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, சைக்கிளை ஓட்டி ஒரு 100 மீட்டர் போயிட்டு வந்து நிப்பாட்டிட்டு அடுத்த பக்கம் வந்துடுவீங்க, மோட்டர் பைக் ஓட்டி நிப்பாட்டிட்டு அடுத்த பக்கம் வந்துடுவீங்க. அங்கே என்ன நடக்கும், இன்டர்வியூவில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்பொழுது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இன்டர்வியூவில் உட்காந்துருக்கு, நீங்கள் சைக்கிள் ஓட்டினீங்களாம்பாங்க, ஆ ஓட்டினேன் சார் அப்படிம்பீங்க. அப்போது அந்த பிராண்டு பேர் தெரியுமாம்பாங்க, சைக்கிளோட பிராண்டு ஹெர்குலிஸ் இருக்குது, அப்புறம் அட்லஸ் இருக்குது, ஹீரோ சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த சைக்கிளோட பிராண்டு அப்படி என்ன பிராண்டை ஓட்டினீங்க அப்படின்னு கேட்பேன். அடாடா அதை பார்க்கலையே நான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லாமல் விட்டுட்டோம்னா தப்பாயிரும். அதே போல் நீங்கள் பைக் ஓட்டியிருப்பீங்க, பைக் வந்து என்ன கம்பெனி பைக்கு அப்படி கேட்கலாம். இல்லைனா உங்களோட பைக்கே நீங்கள் சொந்தமாக ஓட்டினதுனால, இல்லை பக்கத்தில் யாராவது வந்திருப்பாங்க அவங்க பைக் வாங்கி கூட நீங்கள் ஓட்டியிருக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு பைக்கிலேயே கவனம் செலுத்தியிருப்பீங்க. ஆனால் அந்த பைக்கில் வந்து என்ன கலரில் இருந்தது, அது சிவப்பு கலர் பைக்கா, ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஓட்டின பைக்கா, கருப்பு கலர் பைக்கா, இல்லை என்ன கம்பெனி பைக்கு. ஓகேவா, இன்னும் சொல்லப்போனால் அந்த பைக்கோட மீட்டரில் எவ்வளோ மைலேஜ் காமிச்சுது, இந்த லெவலுக்கு கூட இறங்கலாம், புரியுதா. இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் தான் நம்மளும் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த அசம்ஷன்லாம் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஒருவேளை உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறது ஒரு மாடி ரூமில் அப்படின்னு வச்சுக்குவோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடக்குதுன்னு வச்சுக்கோ இன்டர்வியூ, கீழெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ், மேலே போனால் இன்டர்வியூ, நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ படி ஏறி வந்தீங்கன்னு தெரியுமா அப்படிம்பாங்க, நான் என்னலையே அப்படின்னு சொல்லக்கூடாது, புரியுதா. இதுக்கு பேர் தான் சமயோஜித புத்தின்னு அர்த்தம், புரியுதுங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 50% தான் இந்த எல்லா டாப்பிக்கும் ஞாபகம் வச்சுட்டு போகணும். 50% உங்கள் பிரெயினை நீங்கள் ஆக்டிவாக வச்சுட்டு போனால் தான் ஆன்சர் பண்ண முடியும், புரியுதுங்களா. இப்படி தான் கேள்விகள் இருக்கும். அதனால் அந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் அந்த இன்டர்வியூவில் போய் உட்காரும் பொழுது உங்களுடைய மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் உட்காடுற பொசிஷன் இருக்கும், நீங்கள் அவங்கள எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணி தான் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷமோ
அல்லது 5 நிமிஷமோ இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாக நீடிக்கிறதுக்கும் நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை 15 நிமிஷமாக நீடிக்கவும் நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைனா 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களை இன்டர்வியூ விட்டு வெளியே அவங்க அனுப்புறதுக்கு நீங்கள் தான் வாய்ப்பு ஏற்படுத்தினதாக அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். இது சம்மந்தமாக ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்கும். அதில் கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கலாம். உங்களுக்கு அந்த இதிலேயே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் மீட்டோட லிங்கோட ஒரு ஃபோன் நம்பர் வரும், அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். இது போல் உங்களோட இன்டர்வியூ சம்மந்தமான இன்னும் என்னென்ன ஃபார்மேட்லலாம் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.